ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் தங்கச்சியும் டொமினோஸ் தான் வந்திருக்கோம். எஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பீஸா சாப்பிடலாம்னு ரொம்ப ஆசையாக இருந்தனால நாங்கள் கூரூரில் இருக்கிற டொமினோஸ் தான் கிளம்பி வந்தோம். வந்தோடனே எங்களுக்கு தேவையானது எல்லாமே ஆர்டர் கொடுத்தோம். அவங்களும் சலிக்காமல் ஆர்டர் எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரீயாக கொடுத்தா தானே அவங்க சலிக்கிறதுக்கு நம்ம தான் காசை வாங்குறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் சிம்பிளான 3x3 பீஸா மட்டும்தாங்க ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி அது வந்தோடனே அது ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அதோட வாசனையெல்லாம் அப்படியே மூந்துட்டு அதை சாப்பிடும் போது செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. இன்னொருத்தர் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ ஒரு லைக் ஒன்று போட்டுவிட்டிங்கன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க. பீஸா வந்து அப்படியே எடுத்து அதை அப்படியே அந்த சூடோடு சாப்பிடும் போது வாவுன்னு சொல்ல தோணுது. அந்த சீஸ் இதெல்லாம் சேர்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதில் அந்த பேட்டர் வந்து ஒரு லைட்டாக ஸ்வீட் கலந்துருக்கனால நமக்கு இன்னும் சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. இன்னும் சூடாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் பீஸா எப்போ வாங்கினாலும் நல்லா ஆற வச்சு சாப்பிடாதீங்க, நல்லா சூடாக சாப்பிட்டீங்கன்னா தான் இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நான் வந்து சூடு சூடாக ஏன் சாப்பிட்டுருக்கேன்னா பக்கத்தில் இருக்க என் தங்கச்சி அவன் கடை கடை கடன் சாப்பிட்றான், ஏன்னா நான் சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன்னா அதனால் சீக்கிரம் சாப்பிட்டா சீக்கிரம் நிறைய சாப்பிடலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாமே நான் சேர்த்து சாப்பிடும் போது அது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. நான் வாங்கின பீஸா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுங்க. ஸ்டார்டிங் வந்து கிளாசிக் பீஸா வந்து 49 rupees, அதுக்கப்புறம் டேக்ஸு. அதுக்கப்புறம் டொமேட்டோ பீஸா ஒன்று வாங்கினா அது 59 rupees, அதுக்கு டேக்ஸ். இந்த ரேஞ்ச் தான் வாங்கியிருக்கேன். இன்னொரு விஷயம், பீஸா எவ்வளோதான் டேஸ்ட்டாக இருந்தாலும் ரெகுலராக பீஸா சாப்பிடாதீங்க, அது உங்கள் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஏன் தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஒரு தனியே ஒரு ஏரியாவில் உட்காந்துட்டு கட்டு கட்டுன்னு கட்டிட்டு இருந்தா. ஸோ அவளோட கிளாசிக் பீஸா எப்படி இருக்குன்னு சொல்லி அவன்கிட்ட ஒன்று கெஞ்சி கூத்தாடி வாங்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டொமேட்டோ கம்பேர் பண்ணும் போது சீரியஸாக நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே நான் பார்க்கறதுக்குள்ள எல்லாத்தையும் காலியும் பண்ணி வச்சுட்டா. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லாமல் எங்கள் மம்மிக்கு நான் ஒரே ஒரு கிளாசிக் பீஸா வாங்கினா அதை நான் வீட்டுக்கு வந்தப்பறம் சாப்பிட்டேன். அதுலேருந்து நான் அள்ளி சாப்பிட்டேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ பீஸா வந்து மோஸ்ட்லி அந்த பேட்டர் வந்து மைதாவில் சமைக்கிறனால நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. வெரி ரேர்லி எப்போனாச்சும் சாப்பிடுங்க. பரோட்டா மாதிரி தான் அதுவும் ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ரொம்ப ரேராக தான் நான் சாப்பிட்டுட்டு அதை டஸ்ட்பின்லேயே தூக்கி டப்பாவை போட்டுட்டு வாயெல்லாம் தொடச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். அங்கே இருக்கிறவங்க முதல்ல நீ கிளம்புறாஜா, நீ வந்ததுலேருந்து எங்களுக்கு பரபரப்பாக இருக்குது, ஏன்னா இங்கே வீடியோ தான் எடுக்கக்கூடாதான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கக்கா நானும் கிளம்பிட்டேன் பாய்.